உலக பிரசித்தி பெற்ற பெரிச்சி கோவிலில், அதாவது சிவகங்கை மாவட்டம் கன்றமாணிக்கம் அருகில் உள்ள, திருப்பத்தூர் அருகில் உள்ள கன்றமாணிக்கம் பக்கத்தில் உள்ள பெரிச்சி கோவில், அங்கே வந்து இன்றைக்கி சனிப்பயிற்சி 2023 சனிப்பயிற்சி விழாவில், மகா சனிப்பயிற்சி விழாவில் கலந்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய விழா குழுவினுடைய சீர சிறப்பாக நடத்தக்கூடிய விழா குழுவினுடைய திருப்பணி செம்மல் ஐயா ALKR கருப்பையா அவர்களுடைய புதல்வர் ALKR மணிகண்டன் ஐயா மிகவும் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களினுடைய சிறப்புகள் போன வட்டத்தை காட்டிலும் நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த வட்டம் என்னென்ன பணிகள்லாம் சிறப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி செப்பி தொலைக்காட்சி நண்பர்களுக்கு சொல்லுங்கண்ணே. கன்றமாணிக்கத்துக்கு அருகில் உள்ள பெரிச்சி கோயிலில் இன்று சிறப்பாக சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது. போன சனிப்பெயர்ச்சி விழாவிற்கு கிட்டத்தட்ட ஒரு 85,000 பக்தர்கள் வந்து சென்றார்கள். இந்த ஆண்டு அரசு நிர்வாகமும் பெரிச்சி கோயில் பஞ்சாயத்து தலைவர் அவர்களும் இந்த கோயிலை என்றுமே தினமும் வந்து செல்லும் கோட்டைச்சாமி அண்ணன் அவர்களும், எங்களைப் போல நகரத்தார்கள் திரு SPM ஆறுமுக அண்ணன், தியாகண்ணன், நான், எங்கள் தகப்பனார் ALKR அவர்களும் ஒரு 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் பேர் வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளை இங்கு சிறப்பாக செய்திருக்கிறோம். இதற்கு மதிய உணவிற்கு பெரிச்சி கோயில் பிரசிடென்ட் திரு வைரமணி அண்ணன் அவர்கள் ஒரு 50,000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அன்னதானம் அவர்கள் செலவில் செய்து வருகிறார்கள். இதேபோல் காலையில் 51 மாடுகள் வைத்து கோமாதா பூஜை நடத்தினோம். பின்பு இப்போது கணபதி பூஜை நடந்து வருகிறது. அன்று சிறப்பாக வைரவ பூஜை நடக்கிறது. மாலை 3:30 அளவில் சனீஸ்வர பெயர்ச்சிக்கு உண்டான ஹோமம் நடைபெறுகிறது. சரியாக 5:23 அளவில் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை நடைபெற இருக்கிறது. பக்த கோடிகள் அனைவரும் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த ஏற்பாடுகளையும் சுகவனேஸ்வரரின் அருளையும் வந்து பெற்று உய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றினா. இப்போ நம்மளுடைய தலைவர் ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன் அவர்கள் சிப்பி தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டி கொடுக்குறாங்க. சிவகங்கை சமஸ்தானத்துக்கு உட்பட்ட பெரிச்சி கோயில் கிராமத்தில் இன்று நடைபெறக்கூடிய சனி பெயர்ச்சி விழாவிற்கு 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அரசின் சார்பிலும் கிராம மக்களின் சார்பிலும் ஊராட்சி மன்றத்தின் சார்பிலும் நகரத்தார் சார்பிலும் விழாவானது மிகச் சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையிலே இந்த ஒற்றை சனீஸ்வரர் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயிலுக்கு வந்து செல்லக்கூடியவர்கள் எல்லாருமே நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் நல்ல மன வலிமையோடும் இருந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்று தரிசிக்கக்கூடிய அனைத்து பக்த கோடிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து, இன்னும் 2-3 மாதங்களில் திருப்பணி நடைபெற இருக்கின்ற இந்த வைரவர் கோயிலுக்கும் நமது அண்ணன் ALKR கருப்பையா செட்டியார் அவர்களுடைய புதல்வர் அண்ணன் மணிகண்டன் செட்டியார் அவர்களுடைய ஒப்புதலோடு நமது கள்ளிப்பட்டு ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் வைரமணி அவர்களும் இணைந்து மற்றும் நகரத்தார் பெருமக்கள் அனைவரும் இந்த கும்பாபிஷேகத்தையும் நடத்த இருக்கின்றார்கள். அதனையும் பக்த கோடிகள் அனைவரும் கண்டுகளிக்குமாறு இந்த நல்ல நேரத்தில் இந்த செய்தியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஐயா, அவர் கோட்டைச்சாமி கோட்டையா. வணக்கம். எல்லா பக்தர்கள் வந்திருக்காங்க, அவங்கள பேட்டி காணுவோம். அம்மா வணக்கம். எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் சிவகங்கையிலேருந்து வர்றோம். எந்த ஊர்? சிவகங்கையா? உங்கள் பேர் என்ன? காஞ்சனா தேவி. காஞ்சனா தேவியா? நம்மளுடைய பெரிச்சி கோவில் ஒற்றை சனீஸ்வரருக்கு அடிக்கடி ரெகுலராக வருவீங்களா நீங்கள்? இன்னைக்கு தான் முதல் முறையாக வர்றேன். முதல் முறையாக வந்திருக்கீங்க, ரைட்டு. உங்களுடைய ராசி என்ன? மேஷ ராசி, அஸ்வதி நட்சத்திரம். அடியன் வந்து ஜோதிடராக இருக்கேன். மேசராசியுடைய பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிகச்சிறப்பாக இந்த காலம் வந்து மிகச்சிறப்பான காலமாக இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து லாபத்தை தரக்கூடியதாக இருக்குது, நல்ல லாபங்கள். அந்த லாபங்களை நீங்கள் வந்து செலவுகளை குறைச்சிக்கிட்டு, அதாவது வரவுகளை பெருக்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் அவங்கள்ட்ட பேசுவோம். உங்கள் பொண்ணா?
மருமக அம்மா வணக்கம்மா. உங்கள் பேரு, உங்கள் பேருங்கம்மா? வான்மதி. வான்மதி. உங்களுடைய ராசி என்னம்மா? ரிஷபம். ரிஷபம். பயங்கரமாக நல்லா உழைப்பீங்களோ? உழைப்பு, உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலாபலன் இந்த சனிப்பயிற்சியிலேருந்து உங்களுக்கு 2023 சனிப்பயிற்சியிலேருந்து சிறப்பாக கிடைக்கிறது, சிறப்பாக கிடைக்குமா? நன்றி, வணக்கம். சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டு கொடுக்கூடிய நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒற்றை சனீஸ்வரர் உடைய சனிப்பயிற்சி விழாவில் மிக சிறப்பாக மக்கள் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் காவல் ஆய்வாளர் மா கலைவாணி அம்மா அவர்கள் சிறப்பு பேட்டி கொடுக்குறாங்க, கேளுங்க. அம்மா வணக்கம்மா. தற்போது சனிப்பெயர்ச்சி பெருச்சி கோவிலில் வந்து சீரும் சிறப்புமாக நடைபெற்றிருந்தபடி பாதுகாப்பு கோரி நமக்கு அனுமதி கொடுத்ததன் பேரில் நம்முடைய எஸ்பி சார் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களினுடைய உத்தரவின் பேரிலும் திருப்பத்தூர் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்களினுடைய அறிவுரையின் பேரிலும் இந்த பாதுகாப்புகள் வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னுடன் சேர்ந்து 3 காவல் ஆய்வாளர்களும் ஹோம் கார்டிலிருந்து ஒரு 40 பேரும் லோக்கல் காவல் நிலையங்களிலிருந்து ஒரு 20 பேரும் ஆக 60-65 பேர்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்து இது இல்லாமல் போக்குவரத்துகளை சரி செய்வதற்காக போக்குவரத்து காவலர்கள் நியமிக்கப்பட்டு எந்த ஒரு குற்ற நிகழ்வுகளும் நடைபெறா வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து சீரும் சிறப்புமாக இந்த பாதுகாப்பை நாங்கள் வந்து ஏற்பாடு செய்து உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிம்மா, நன்றி. கம் நம்மளுடைய பெருச்சி கோவிலில் மிக சிறப்பாக சுகாதார பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கன்றமாணிக்கம் அரசு ஆரம்ப சுகாதாரனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க பேட்டி கொடுக்குறாங்க, வணக்கம். காலையிலிருந்து வந்து நாங்கள் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டை பார்த்தோம், பிரசிடெண்ட்டை பார்த்து எங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ வர்ற ஆளுகளுக்கு பிபி தலைவலி காய்ச்சல்லாம் வர்றாங்க, அவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுக்குறோம். அப்புறம் வாட்டர் சோர்ஸ்லாம், வாட்டர் சோர்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாட்டர் சோர்ஸ்லாம் எப்படி என்ன கிளியராக பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நாங்கள் கன்றமணிக்கம் அரசு ஆரம்ப சுகாதாரத்திலிருந்து சார்பாக வந்து கேம்ப் போட்டிருக்கோம். ஒன்று, நன்றிங்க, நன்றி. வணக்கம். நம்மளுடைய பெருச்சி கோவிலில் ஓம் சஷ்டி சஷ்டி சேவா சங்கக்குழு வந்து மிக சீரும் சிறப்புமாக அவங்களுடைய மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதில் வந்து மிக சிறப்பாக செய்யக்கூடிய உறுப்பினர்களை பேட்டி காணுவோம். ஐயா வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. ஐயா ராமச்சந்திரன், காரைக்குடி. ராமச்சந்திரன், காரைக்குடி. உங்கள் பேருங்க? நான் காரைக்குடி முருகேசன். நீங்கள் நம்ம கோயிலில் என்ன சேவை, என்ன மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லா சேவையும் சொல்லுங்கய்யா. அதாவது மக்களை ஒதுங்குபடுத்துவது, அன்னதானத்தில் ஈடுபடுவது, இறைப்பணி உள்ளே ஹோமத்தில் நிற்பது, எல்லாமே எங்கள் சேவைக்குழு எல்லா பணியும் மிக சிறப்பாக பண்ணி நாங்கள் எல்லா கோயில்லையும் மாரியம் கோயிலில் தொடர்ந்து காரைக்குடி மாரியம் முத்துமாரியம் கோயில் பால்கோட்டத்துலேருந்து 10 நாள் திருவிழா கோயில் சேவைகளுக்கு எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் போய் சேவையாக செஞ்சு இப்போ திருப்பணி செய்கிறோம். நாங்கள் ஒரு 25 பேர் வந்திருக்கோம், உள்ளே பாதி பேர் இருக்காங்க. இங்கே நாங்கள் வாரவங்களுக்கு ஒழுங்கு பண்ணி எங்களால் முடிஞ்ச சேவைகளை செய்து கொண்டிருக்கோம். இந்த பணியை எத்தனை ஆண்டுகாலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 15 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆ, இப்போ இந்த ஊரில் எத்தனை நாளாக இப்போ இந்த பணி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காலையில் வந்திருக்கோம், 7-8 வண்டியில் வந்தால் என்ன நைட்டு இது இப்போ இது முடிஞ்ச நைட்டு கிளம்பிடுவோம். நைட்டு சிவகங்கை மாவட்டம் மட்டுமா இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறீங்களா? மாவட்டம் சமயபுரம்லாம் போகிறோம். எல்லா சமயபுரம் பழனி எல்லா கோருக்கும் சேவை கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் எங்களுடைய சொந்த இதில் போய் கோயிலுக்கு தேவையான திருப்பணியில் செய்வோம். எங்களால் முடிஞ்ச பணியில் செய்கிறோம் நாங்கள். மிக்க நன்றிங்க, உங்களுடைய பணி தொடர வாழ்த்துக்கள். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நந்தினி. நந்தினி. நந்தினி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க சிவகங்கை காஞ்சிநகர் கிராமத்துல இருந்து வரோம். இந்த கோயிலுக்கு இதான் முதல் முறை வரீங்களா, ஏற்கனவே வந்திருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன வேண்டி வந்திருக்கீங்க?
ஆக்சுவலி ஒரு வேண்டுதல் சொல்லினால இங்கே வந்திருக்கோம். ஒரு ஜாதகம் பார்த்த இடத்துல இங்கே போக சொன்னாங்க, பரிகாரம் பண்ண சொன்னாங்க, ஸோ அதனால் இங்கே வந்திருக்கோம் நாங்கள். ஸோ இன்றைக்கி சனி பயிற்சி அப்படின்றனால சரி ஓகே இன்றைக்கி போயிட்டு சாமி கும்பிட்டு வரோம். என்ன ராசி? கடக ராசியா? அஷ்டம சனி. கவலைப்படாதீங்க, அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் நான் ஜோதிடராகவும் இருக்கேன், கரு கருப்பையான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜோதிடர் காரக்குடியில் இருக்கேன். அந்த கடகராசிக்கு அஷ்டமாச்சின்னு சொல்லி ஒன்று பயப்பட வேண்டாம், உங்களுக்கு மன தைரியத்தை ரொம்ப அதிகமாக கொடுப்பாரு. உங்கள் வீட்டில் உங்களோட ராசி? அப்பா அம்மா உங்களுடைய ராசி? அப்பா வந்து துலாம் ராசி. அம்மா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பார். அம்மா? அம்மாவுக்கு தெரியல. என்ன? ராமநாதபுரத்துலேருந்து வரோம். ராமநாதபுரமா? ராமநாதபுரத்தில் எந்த பகுதி? திருப்பாலைக்குடி. திருமலைக்குடி. திருப்பாளையக்குடி. ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். பாலமுருகன். பாலமுருகன், இந்த கோயிலுக்கு இதான் முத முறையா இல்லை அடிக்கடி வந்திருக்கீங்களா? முதல் முறையாக கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. இவங்களோட குலதெய்வ கோயில் விசேஷமாக இருக்கும். இது இவங்களோட குலதெய்வம் விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்த இந்த சனி பேச்சு. வணக்கம், உங்கள் பேருங்கம்மா? தனலட்சுமி. உங்களுடைய குலதெய்வமா? உள்ள இருக்கிற சாமி எந்த சாமி? உங்களுடைய குலதெய்வம் காசி பைரவர். ஸ்ரீ காசி பைரவர். அந்த காசி பைரவருடைய சிறப்பு உங்களுக்கு தெரியுமா? சிறப்பு தெரியும். ஒரு வியாபாரி வணிகம் செய்ய வந்தவருக்கு திருமணம், ஏற்கனவே திருமணம் முடிஞ்சிருச்சு. ஒரு சில சூழ்நிலைகளால் ரெண்டாவது திருமணம் முடிக்க வேண்டிய சூழ்நிலை. ரெண்டாவது திருமணம் முடிச்சுட்டு அவர் முதல் திருமணம் வீட்டுக்கு போயில அங்கே ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. அப்போ எனக்கு சாட்சி சொல்லணும் அப்படின்னு அந்த வீட்டுக்காரம்மா ரெண்டாவது திருமணம் முடிச்சிட சாட்சி சொல்லையில இங்கே உள்ள கிணறு அங்கே உள்ள வன்னி மரமும் வந்து சாட்சி சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப சிறப்பு எங்கள் ஆலயத்துக்கு. அந்த உள்ளே இருக்கக்கூடிய பைரவருடைய சிறப்பு சொல்லுங்கள். பைரவர் வந்து நம்ம பழனி முருகன் கோயிலோட நவபாஷாணத்தில் செஞ்ச மூலிகை சிலை மாதிரி இங்கே உள்ள காசி பைரவரோட மூலிகை சிலை இங்கே இருக்குது. மிக சிறப்பு, அருமையாக சொன்னாங்க, நன்றி. வணக்கம், மிக சீரும் சிறப்புமாக நம்மளுடைய பெருச்சி கோயிலுடைய ஒற்றை சனீஸ்வரருடைய சனிப்பயிற்சி விழாவை மிக சீர சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஓய்வு பெற்ற ஆசிரியர் கோட்டைச்சேமி அவர்கள் நம்ம சிப்பி தொலைக்காட்சிக்கு ஒரு சிறப்பு பேட்டி கொடுக்குறாங்க, கேளுங்க. ஐயா வணக்கங்க. ஐயா மிக சிறப்பாக செஞ்சுருக்கீங்க, இன்றைக்கி என்னென்ன பணிகள்லாம் செஞ்சுருக்கீங்க சொல்லுங்க ஐயா. சிப்பி தொலைக்காட்சி நண்பர்களுக்கு சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் சேர்ந்த ஆண்டபுலை நாயனார் சுகந்தவனேஸ்வரர் திருக்கோவிலில் இன்றைக்கு மகா சனிப்பயிற்சி விழா விமரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆங்காங்கு வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தகுந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா உணவு வசதி வந்து டிராஃபிக், அதாவது வண்டியை போகிற வர்றதுக்கு வர வசதி எல்லாமே செய்யப்பட்டிருக்கிறது. வந்து கியூவில் வந்து மக்கள் சென்று எல்லா தெய்வங்களையும் வணங்கி சனீஸ்வரருடைய அருள் பெற்று திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த இது வந்து இது காலையில் இருந்து மாலை 3 மணிக்கு சனிப்பயிற்சி ஹோமம் நடைபெறும். அந்த ஹோமத்துக்கு பிறகு 5:23 அளவில் சனீஸ்வர பகவான் மகராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்பொழுது மிக அதிக கூட்டமாக இருக்கும். அதில் வந்து சனீஸ்வரருடைய அருள் பெற்று அந்த மகா ஹோமத்திலையும் கலந்து கொண்டு சனீஸ்வரருடைய அருள் பெற்று செல்லுமாறு அன்புடன் பெருச்சிக்கோள் கிராமத்தார் சார்பாகவும் விழாக்குழாவின் சார்பாகவும் இந்த ஆலயத்தின் சார்பாகவும் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றிங்க, நன்றி. ஸ்வாஹா விஸ்வரோபர வைரவாய நமோ நமஸ்வாஹா ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் சம்
ஹயம் க்ரீம் ஸ்ரீம் க்ஷம் பத்ம பைரவாய நமோ நமஹ ஸ்வாஹா. ஸ்வாஹா
சகுபாய